பிங்கி பிங்கி, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? எழுந்துருமா, எழுந்துரு சீக்கிரம். காஃபி கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாரு, எழுந்துருச்சு காஃபி குடி. அம்மா, இன்னைக்கு சாட்டர்டே தானம்மா, எனக்கு ஸ்கூல் லீவுமா. இந்த நேரத்துல எழுந்துருச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லீவா இருந்தா அதுக்கு நீ எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்குவியா? எழுந்துரு, எழுந்துருச்சு காஃபியை குடி. இந்த ஸ்கூல் டேஸ்ல தான் டார்ச்சர் பண்ணாங்கன்னா இப்போவுமா? சரி, என்னவோ காஃபியை குடிப்போம். என்ன இன்னைக்கு அம்மா காஃபி எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க, காஃபி கொஞ்சம் டேஸ்டா இருக்கே. அம்மா, காஃபி சூப்பரா இருக்குமா? சரி சரி, காஃபியை குடிச்சிட்டு கீழே இறங்கி வா, போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி வருவேன். ஐயோ, நம்மள டார்ச்சர் பண்றாங்களே. லீவு நாள்ல கூட குளிக்கணுமா? ஒரு நாளைக்கு குளிக்கிறதுக்கு லீவ் விட்டா என்னவா? ஏமா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? உன்ன இந்த கண்ணாடியை வேற க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். காலையில எழுந்திரிச்சோன்னு நான் கண்ணாடியை பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? நானே திறந்துக்கிறேன், விடுங்க. அச்சுச்சோ, அலாரம் கிளாக் கீழே விழுந்துருச்சு. ஐயோ, அதுக்கு வேற அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. வாவ் பிங்கி, கண்ணாடியில பார்க்கும்போது நீ எவ்வளோ அழகா இருக்க, கியூட்டி பை போனி. பிங்கி, இன்னுமா காஃபி குடிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் இறங்கி வா, இறங்கி வந்து போய் குளிச்சுட்டு வா, சீக்கிரம் வாமா. வரேம்மா. ஏம்மா, ஒரு நாளைக்கு கூட லேட்டா குளிக்க கூடாதா? நீங்க தான் கிச்சன்ல வேலையா இருக்கீங்கல்ல, நான் இங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். ஏமா இப்படி பண்றீங்க? காலையில எந்திரிச்சா குளிக்கணுங்கிற பழக்கமே இல்ல. ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி வா, இறங்கி வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசு. அம்மா வந்துட்டம்மா, திட்டாதீங்க. எனக்கு ஹாட் வாட்டர் போட்டு வச்சிங்களா இல்லையா? பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிக்குது, ஹாட் வாட்டர் வேணுமா? ஹாட் வாட்டர் போய் பச்சை தண்ணிலேயே குளிச்சுட்டு வா. போ. ஒரு ஹாட் வாட்டர் கூட போட்டு தர மாட்டீங்க நீங்க, ஆனா காலையில எந்திரிச்சதையும் குளி குளின்னு மட்டும் சொல்றீங்க. போங்கம்மா. இந்த பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பாத்ரூமு, குளிக்கிற பக்கெட்டு, சோப்பு, இதையெல்லாம் பார்த்தாவே எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. இந்த அம்மா வேற போய் குளி குளின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஹாட் வாட்டர் கூட போட்டு தர மாட்டேங்கிறாங்க. சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்பாடா, மொல்ல குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. இதை வேற துவைக்கலன்னா ஏண்டி போட்ட ட்ரெஸ்ஸை கூட துவைக்க மாட்டியான்னு திட்டுவாங்க. நான் போய் அதையும் துவைச்சி காய போட்டுடுறேன். இன்னைக்கு காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சேன், இன்னைக்கு ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் அம்மா இன்னும் எனக்காக என்னென்ன வேலையெல்லாம் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்கன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களையும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களா? ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குட் ஹேபிட்ஸே. அதனால நீங்களும் போங்க, போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். பாய்.